வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். சைல்ட் கேர் வீடியோஸில் நான் சைக்காலஜி நிறைய பேசியிருந்தாலும் இந்த வீடியோ இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. சமீபத்தில் என்னோடய கிளினிக் வந்துட்டு ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வந்தாங்க. அவன் வந்துட்டு ஆட்டிஸ்டிக் சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு வரும்போது, ஆனால் ஹி வாஸ் நார்மல் பை பர்த்து. ஆட்டிசம்ன்றது வந்து கொஞ்சம் குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்ற மாதிரி என்னோடய டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் என்னோடய குழந்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 மாதம் 9 மாதத்தில் இருக்கும்போது நான் ஸ்கைப்பில் எங்கள் அம்மாவோட ஃபோனில் பேசுவேன். பேசும்போது, அம்மா இன்னைக்கு இவன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு அவன் பேசணுன்னே என் வாயை பார்ப்பான். என் அம்மா ஆச்சரியமாக கேட்பாங்க. பேர் கூப்பிட்டாவே 6 மாதத்தில் திரும்பி நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஸ்க்ரீன்லேருந்து நேம் சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் அச்சுவோ ஏதோ ஒரு பேர் சொல்லி இப்படி கூப்பிட்டா உடனே அந்த குழந்தை திரும்பி அந்த கேமராவை பார்த்துது. அவ்வளோ தூரத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண குழந்தை திடீர்னு எப்படி ஆர்டிஸ்டிக் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மதர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எந்த ஒரு குழந்தை 6 மாதத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ரைம் சீரீஸ், இங்கிலீஷ் ரைம்ஸ், தமிழ் ரைம்ஸ், இப்போல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்குன்னா ஸ்லைட் ஷோஸ் மாதிரி டைகர் அப்படி டைகர் படம் கீழே டைகர் ஒரு வாய்ஸ் சொல்லும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய கம்பெனிஸ் லான்ச் பண்ணி ரொம்ப வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. இது நல்ல விஷயம் தானே? எஜுகேஷனல் வீடியோஸ் தானே? இவ்வளோ நிறைய வீடியோஸ் போடுறோம், நிறைய குழந்தை வந்தோடனே பயங்கர பிரில்லியண்டாக வரும். அந்த ஆர்டிஸ்டுக்கும் சொன்ன அதே மாதிரி சொன்னாங்க. அவன் ஜான்வரி ஃபிப்ரவரி சொல்லுவான், 1, 2, 3 சொல்லுவான், சண்டே மண்டே சொல்லுவான், சூப்பராக படிப்பான், எழுதுறான் அப்படின்னு. 3 வயசு தான் அது. இங்கே வந்து ரேஸ் நம்ம ஒன்றும் ஓடிட்டு இல்லை. எந்த குழந்தை வேகமாக நிறைய படிக்குது, நிறைய தெரியுது, லைஃபே தொலைச்சு அந்த குழந்தைக்குள்ள இன்னசென்ஸ் தொலைச்சு அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஆக்குபேஷனல் தெரப்பி விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு அவங்களோட பாட்டி வந்தாங்க என் கிளினிக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, என்னம்மா நான் வந்து ஒன்றும் படிக்காதவர், நான் வந்து 7வது 8வது தான் படிச்சிருக்கேன், ஆனால் என் பொண்ணு போகிற பாதை தவறுன்றது எனக்கு தெரியுது, என் பொண்ணு அடுத்த கன்சல்டிங் வந்தால் நீங்கள் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க மெடிக்கல் நாலேஜ் இல்லை, சைக்காலஜி தெரியாது, இவங்க 7வது 8வது படித்தவங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு PhD ப்ரொஃபஸர் கூட கண்டிப்பாக சொல்ல முடியாது. நான் இதை கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா ஆக்குபேஷன் தெரப்பி போகிறேன்னு போகிறான், அங்கே வந்து சிட் கம் டேக் கோ அப்படின்னு நான் சொன்னேன். ஆக்குபேஷன் தெரப்பிங்கிறது வந்து தான் வேலையை தானே பார்த்துக்க முடியாத குழந்தைக்கு ரெகுலர் ரொட்டீன் ஹேபிட்ஸில் பழக்கப்படுத்துவாங்க சில விஷயங்களை. அவங்க வந்து ரொட்டீனாக இந்த மாதிரி இது இந்த ஸ்லிப்பர் இங்கே கழட்டி விடணும், இப்படி உட்காரணும், இப்படி சாப்பிடணும், இது ஒன்று ஈட்னா சாப்பிடணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் டீச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க அப்போ சொன்னாங்க, எங்கள் வீட்டில் 2 நாய் இருக்குமா, அந்த 2 நாயை ட்ரெயின் பண்ண ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு டெய்லி வந்து நைட்டு சிட் டேக் ஈட் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறா. சிட் டவுன்னு கூட சொல்லக்கூடாதுன்றா, இங்கே சிட் டவுன்னா அந்த நாய் வந்து அது வேறு வார்த்தை அது கன்ஃபியூஸ் ஆயிரும். சிட் அப்படின்னா உட்காருன்னு அது ட்ரெயின் பண்ணிட்டு தான் டாக் ட்ரைனிங் செஷன் நடக்குது. அப்போ அந்த நாய் 5 அடி உள்ள அந்த நாய்க்கும் என் பேரனுக்கும் என்ன வித்தியாசம்னு என்று கேட்டாங்க. இவ்வளோ ஒரு ஞானம், இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு தாய் சொல்லி கொடுக்கட்டும், அவங்க வாயில் அவங்க வார்த்தையில் அவங்களுடைய உதட அசைவில் என் பேரன் கற்றுக்கிற விஷயம்தான் சிறந்ததாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த நான் கண்டிப்பாக உங்களோட எல்லாத்தோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்படி ஒரு சிறந்த விஷயம், அதாவது வேர்பல் கமெண்ட்ஸ், 5 அடி உள்ள ஜீவன், டாக்ஸ் பெல் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி பெல் அடிச்சுனே நாயோட வாயில் எச்சு எப்படி ஊரும் நம்ம சின்ன வயசு ஒரு கதை படிச்சிருக்கோமோ அதே மாதிரி மெக்கானிக்கலாக திருப்பி கொண்டு போகிறோம். அது தீர்வு இல்லை. ட்ரீட்மெண்ட் அலாங் வித் அம்மாவுடைய ஹெல்ப், இதுதான் வந்து ஒரு குழந்தைய க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 7வது 8வது படித்த ஒரு அம்மாவை நம்புகிறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு நான் சொன்னும் போது இருந்த இம்பாக்டை விட இது உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்னு நான் சொன்னேன். நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், ஏதாவது கதை சொன்னேன், கதையெல்லாம் உட்காந்து கேட்கவே மாட்டேங்கிறான், முன்னாடிலாம் வந்துட்டு புக் எடுத்துகிட்டு தான் வந்து உட்காந்து அம்மா சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போலாம் ஓடிடுறான். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என் குழந்தை எந்த கதையுமே கேட்கறதில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி டீச் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து முத தாலாட்டு பாடும்போது அந்த காலத்தில் கிராமங்களில் தாத்தா பாட்டி எப்படி பாடுவாங்கன்னா, உன்னை யார் அடித்தா நீ என்கிட்ட சொல்லு, மாமா நடித்தானோ மைத்துனன் நடித்தானோ சித்தப்பா அடித்தாங்களோ இவங்க அடித்தாங்களோ யார் அடித்தாலும் நீ என்கிட்ட சொல்லு நான் உனக்காண்டி கேட்குறேன்னு பாடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் சித்தப்பா தப்பு, ஒரு குழந்தை தப்பு பண்ணால் அந்த சித்தப்பா பார்த்தாலும் சரி, அத்தை பார்த்தாலும் சரி, மாமா பார்த்தாலும் கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க.
குழந்தை பயப்படும், அந்த மாதிரி அழுதா கூட நீ பயப்படக்கூடாது. நான் இருக்கு என்கிட்ட வந்து சொல்லு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவேன்னு குழந்தை கம்ஃபர்ட் பண்றது. 4 மாத குழந்தைக்கு பாடும் இந்த பாட்டு புரியுமா, இது குழந்தைக்கு தெரியுமா, இது புரிஞ்சது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த விஷயத்த குழந்தைக்கு ரிப்பீட்டடா பாடிட்டே இருக்கும், குழந்தை மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும்ன்றது நான் வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். இப்பெல்லாம் எப்படின்னா சிங்கிள் பேரண்டாக இருந்தால் கூட நான் தனியாக போகிற அளவுக்கு தனி கொடுத்துனு போகிற அளவுக்கு ப்ராப்ளம் வந்து குழந்தைய அடிக்கிறதுனால மட்டுமே வருது. இவன் யார் என்னை கேட்க, என் குழந்தையே இவங்க யார் க்வெஷ்சன் பண்ண, நானே ஒரு நாள் கூட அடிச்சது, யாரும் அடிக்கக்கூடாது திட்டக்கூட க்வெஷ்சன் பண்ணக்கூடாது, திட்டினா அடித்தா க்வெஷ்சன் பண்ணால் கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ் வந்து தனியாக போயிடுவாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக், எவ்வளோ பெரிய தவறு. ஏன் அந்த காலத்துல எதுவுமே சொல்லித்தரல, என்னோட தாத்தா பாட்டியும் சரி, எங்களோட ஜெனரேஷன் வரைக்கும் நீங்க பாருங்க, நம்மளோட ஜெனரேஷன் பாருங்க, எல்லாருமே நம்மளுக்கு யாருமே எதுவுமே சொல்லித்தரல. நம்மளை பாடி விட்டாங்கனால பிளஸ் டூ வரைக்கும் டியூஷன் போனது இல்ல, அப்பாவோட அன்பு வேணும்ன்ற ஏஜே அப்பா இருந்ததே இல்லை, மிலிட்டரியில இருந்தாங்க. ஆனா நாங்க இண்டிபெண்டா வளர்ந்தோம், சந்தோஷமா இருந்தோம், எல்லாமே எக்ஸ்போஸ் ஆனோம், எல்லா விஷயங்களும் பார்த்தோம். ஆனா என் குழந்தை, நான் பட்ட கஷ்டம் எதுவுமே என் குழந்தை படக்கூடாது, என் குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி சொகுசா வச்சிருக்காங்களோ அந்த குழந்தைங்க தான் இந்த மோஸ்ட் ஸ்பாயில் சைல்டுன்ற எக்ஸாம்பிள். மகாபாரதத்தை எடுத்துக்கோங்களேன், மகாபாரதத்துல திருதராஷ்டிரனோட செல்ல குழந்தை துரியோதனன் அவ்வளோ பெட்டட் சைல்டு, அரண்மனை வாசியா இருந்து பல ஞானத்திலையும் கல்வியிலையும் வீரத்திலயும் சிறந்த ஆசிரியர்கள் கிட்ட பயின்ற துரியோதனன் வாஸ் த மோஸ்ட் ஸ்பாயில் சைல்டு கம்பேரிட்டிவ்லி டு கர்ணன். காட்டில் மேட்டில் ஒரு ஏழை வீட்டில் இருந்தப்ப கூட கேரக்டர் வந்து இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக், நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்மளுடைய வீரம், நம்மளுடைய ஞானம் எல்லாமே இன்ஹெரிட்டட். அது அந்த இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. குழந்தைய டிவி முன்னாடியோ இது முன்னாடியோ ஒரு ஏசி போட்டு சொகுசாக வளர குழந்தை பரிதாபத்துக்குரிய குழந்தைன்னு நம்ம நினைக்கணும். காட்டிலையும் மேட்லையும் வெயிலில் கிராமங்களில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம்ல, அந்த பசங்களுக்கு சூது வாது, நல்லது கெட்டது, நன்மை தீமை, யார் நல்லவன் கெட்டவன், எப்படி பழகணும் எல்லாமே கற்றுட்டு வருவான். ஏன்னா அவன் கிட்ட தோத்து போவான், அந்த இடத்துல தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க காப்பாத்த, அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க அடிக்காம இருக்க சொல்ல, நான் எந்த கஷ்டமும் வேணாம், வெளியே போகாத வெயில் ஆடாது, ஏசி போட்டுட்டு வீடியோ கேம்ஸ் டிவி முன்னாடி உட்காந்துருக்கிற குழந்தைக்கு 4 மனுஷங்களோட பழக்கம் எப்போ வரும், அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி குழந்தைங்க தான் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், அழுகிறது, அடம் பிடிக்கிறது, உடைக்கிறது. சின்ன வயது 8 வயது 9 வயதுலாம் லைசால் குடிச்சிட்டாங்க, லிக்விடேட்டர் குடிச்சிட்டாங்க, சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்கன்னு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாமல் லைஃப்கான தேடலே இல்லை அந்த குழந்தைங்களுக்கு. எப்படி இந்த ஹேபிட்ஸ் கொண்டு வரணும், நான் என்ன பண்ணுன்றது தான் என்னால் டீச் பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு ஜென்ரலாக நான் வேறு நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறது இல்லை, என்னோடய லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை ஆஷா உங்கள் வீட்டு பிள்ளை அவள் வந்து நம்ம நல்லதுக்காண்டி சொல்கிறான், அவள் சொல்லித்தரது ஏதோ ஒரு விஷயத்து நல்லதாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் உட்காந்து என்கிட்ட என்னால் பேச முடியாது, அப்போ நான் இதை வந்து இந்த வீடியோவில் சொல்லும்போது உங்கள் பக்கத்தில் உங்களோட வீட்டு ஒரு பொண்ணாக அந்த அன்போடு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன்னு சொல்கிறேன். நான் என்ன பாட்டு பாடுவேன் அஸ்வினுக்கு, ஒரு சின்ன ரைம்ஸ் தான் நான் இதை பாடுறேன், லெனின் அடிக்கடி எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, அந்த சரஸ்வதி தேவியே வந்து ஒரு நாட்டில் எழுதினாலே உனக்கு நம்ம பரம்பரைக்கே பாட்டு வராது, ப்ளீஸ் நீ பாடாத அப்படின்னா, ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காண்டி. பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அப்பா அம்மா கேட்ட கதை, ஊருக்கு வெளியே கடை இருக்க, கடையில வெங்காய வடை இருக்க, காக்கா வடைய கவிக்கிச்சான், மரத்துல ஏறி குந்திக்கிச்சான், வழியில நரியோ வந்துருச்சான், காக்காவை பாட கேட்டுச்சான், காக்கா பாட்டு பாடிச்சான், வடையோ கீழே விழுந்துருச்சான். இப்படின்ற பாட்டை குழந்தை பிறந்ததுலேருந்து 1 வயசு வரைக்கும் நான் தாராட்டப்படுவேன். ஏன்னா எனக்கு எனக்கு அந்த காலத்து பாட்டு பாட தெரியாது, நான் அதுக்காண்டி கற்றுக்கிட்டேன், இதை உட்காந்து லைன்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு இது பாட, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சௌராஷ்டிரா அவங்க அம்மா இந்த பாட்டை பாடுவாங்க அவங்க வீட்டில், நான் அதை அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இதை வந்து இந்த பாட்டை வந்து அஸ்வின் பாடினேன். இதை வந்து நான 6-7 மந்த்ஸ் வரைக்கும் பாடிட்டே இருந்தேன் இந்த பாட்டை கேட்டு, ரொம்ப ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் நான் உடனே அஸ்வினுக்கு வந்து அந்த காக்கா கடை அந்த பெரிய மேப் மாதிரி அந்த புக்கை அந்த இது வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சுக்கிட்டு கலர் ஃபோட்டோஸ், அம்மா ஒரு பாட்டு பாடவேல அந்த காக்கா இதுதான் இதுதான் அந்த வடையை துப்பிச்சு அப்படின்னு தான் முதல் கதையை சொல்ல ஆரம்பித்தேன். அவனுக்கு அந்த ஆர்வம், அந்த கியூரியாசிட்டி, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எந்தூசியாசமோட, ஏன்னா ரிப்பீட்டடாக நம்ம குழந்தை பிறந்தோன்னே பேச தெரியும்னு சொல்லுவேன் இல்லையா, அம்மா சொல்லு அம்மா சொல்லு 1 கோடி தடவை சொன்னாதான் ஒரு குழந்தையால பேசணும் தரேன்னு பிறக்கும் போதே இருக்கு, ஆனால் பிறந்த அடுத்த நிமிஷம் பேசுறதுல 1 வயசு வரைக்கும் 1 லட்சம் 1 கோடி தடவை அம்மா சொல்லு சொல்லு நம்ம சொன்னப்பறம் அந்த குழந்தை ரிப்பீட்டேஷன் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை மனசில் கேட்டு கிரகிச்சு அதுக்கப்புறம் தான் அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது அம்மான்ற வார்த்தையை. அதே மாதிரி இந்த ரைம்ஸை ரிப்பீட்டடாக நான் பாடிட்டே வந்து அதுக்கப்புறம் அந்த கதை சொல்லுமா அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தான். அப்படியே அடுத்தடுத்த பாட்டு கைவீசமா கைவீசா இருக்கட்டும்